ஹலோ மை டியர் சினிமாக்காரன் வியூவர்ஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு சூர்யா சாரோட அப்டேட் தான். என்ன அப்டேட் அப்படின்னா வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் என் வாயால நான் சொல்றதுல வந்து கொஞ்சம் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் ரொம்பவே ரசிச்ச ஒரு ஆள் யாரு அப்படின்னா செல்வராகவன் சார், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே வந்து வேற லெவல் கல்ட் மூவிஸாக தாங்க இருக்கும். வேற யாராலையுமே அதை வந்து ரீக்ரியேட்டும் பண்ண முடியாது, அவரே நினைச்சா கூட ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஒரு வாட்டி எடுத்துட்டாரு அப்படின்னா அதோட பெஸ்ட் வந்து சூப்பராகவே தான் இருக்கும். அவர் கூட வேலை பார்த்த நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்டெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம்னா அவங்க சொல்லுவாங்க, செல்வராகவன் சார் வந்து ஒரு பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவார், எவ்வளோ டேக்ஸ் வேணாலும் போவார் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேபி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் அது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அது மாதிரி தான் என்ஜிகே அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது, பட் அது வந்து ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்லை திருப்பி ரீஷூட் போகிறோம் போகுது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டைமிங்கில் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஓகே இன்னொரு சந்தோஷம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த அப்படியே இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதத்தில் சூர்யா சாருக்கான அடுத்தடுத்த படங்கள் அப்டேட் வந்து வரிசையாக வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ரிலீஸ் டேட் சொன்னாங்களா என்ஜிகே, அதுக்கப்புறம் என்ஜிகேட ஒரு சாங் ஒன்று தண்டல் காரன்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சூர்யா சாரோட 38 ப்ராஜெக்டான சூரரை போட்டரோட டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பா போதும்பா எங்களால் முடியலை அப்படின்னு நினச்சப்பே சூர்யா 39 அப்டேட்டு விட்டாங்க. என்னடா வரிசையாக சூர்யா அப்டேட்டே வந்துட்டு இருக்கு, பார்த்தா இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா என்ஜிகே படத்தோட ட்ரைலர் அண்ட் ஆடியோ வந்து இந்த மாதம் 29th அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபீஷியலாக ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்தே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கேட்டவரை சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், செல்வராகவன் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவை ரசிக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே குதூகலமாகிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் செல்வராகவன் சாரோட படம் வரப்போகுது. சூர்யா சாரும் செல்வராகவன் காம்பினேஷனில் ஒரு படம், அதுவும் ரொம்பவே எதிர்பார்த்த படம். இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் அந்த ட்ரைலர் அண்ட் ஆடியோவுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டீங்க ஆடியோ லான்ச் நடக்குமா அப்படின்ட்டு, எனக்கு என்னமோ மேபி ஆடியோ லான்ச்சில் தான் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மேபி ஆடியோ லான்ச்சும் நடக்கலாம். ஸோ அது நடந்தால் கண்டிப்பாக அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நாளில் சேல் ஆகும். ஸோ அதுவும் பற்றி நான் அப்படி சப்போஸ் ஒரு அஃபிஷியல் இது வந்துச்சுன்னா வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் ட்ரா பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதை விட ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். Until then, bye from this is Vijay Money.